ஹாய் வீவர்ஸ் இன்றைக்கான வீடியோ நான் பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்வி அதாவது கோல்டு ஃபிஷ்ஷையும் மாலி ஃபிஷ்ஷையும் ஒரே டேங்கில் போட்டு வளர்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ஸோ இது வளர்க்கலாமல் வளர்க்கக்கூடாதா அப்படின்றது நான் அந்த வீடியோவில் ஃபுல்லாக பேச போகிறேன் மாதிரி நான் வந்து கோல்டு ஃபிஷ்ஷையும் மாலி ஃபிஷ்ஷையும் ஒரே டேங்கில் போட்டு வளர்த்துருக்கேனா அப்படின்றதையும் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் முதல் விஷயம் கோல்டு ஃபிஷ்ஷையும் எல்லோரும் வாங்குவாங்க அப்படின்னா அது வந்து ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியான ஃபிஷ்ஷு எந்த டேங்கில் போட்டாலும் சரி அது வந்து ஓரளவுக்கு சர்வே பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஃபிஷ்ஷு தான் நல்லா சாப்பிடக்கூடிய ஒரு மீன் நல்லா ஓரளவுக்கு ஹெல்த்தியாக வளரக்கூடிய ஒரு மீனும் கூட எல்லாத்தோட ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த மீன் ரொம்ப ரொம்ப அழகான ஃபிஷ்ஷு இப்போ மீன் பற்றி உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்ற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்க போகிற மீன் எதுவாக இருக்கும் அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் மீன் என்ன வாங்குவாங்க அப்படின்னா கோல்டு ஃபிஷ் தான் வாங்குவாங்க கோல்டு ஃபிஷ் வந்து அதோடைய அந்த கோல்டு அந்த கிளிட்ரிங் நேச்சர்னாலே வந்து நிறையா பேருடைய அந்த அட்ராக்ஷனுன்றது வந்து ஈஸியாக கெயின் பண்ணிடும் ஸோ கோல்டு ஃபிஷ் வாங்குறீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கோல்டு ஃபிஷ்ஷை தனியாக வளர்க்குறது நல்லதுன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் சரி ஓகே இப்போ கோல்டு ஃபிஷ்னா தனியாக வளர்க்கணும்னு சொல்லி சொல்கிறீங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து மாலி ஃபிஷ்ஷை சேர்த்து போட்டு வளர்க்கலாமப்படின்ற வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் என்ன பல் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மாலி ஃபிஷ்ஷையும் சேர்த்து போட்டு வளர்க்கலாம் ஆனால் ஒரு சில மாலி ஃபிஷ்ஷோட கோல்டு ஃபிஷ் வந்து அட்டாச்சாக வளரும் ஏன் இந்த ஒரு சில ஃபிஷ் வந்து வளரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அப்படின்னா மாலி வந்து கோல்டு ஃபிஷ்ஷை விரட்டக்கூடிய ஒரு மீன் மாலி வந்து விஷுவலாக கம்யூனல் ஃபிஷ் தான் ஆனால் ஒரு சில நேரம் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா லைட்டான அக்ரெசிவ்னஸ் அப்படின்றது காட்டும் அது அக்ரெசிவ்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறத விட மாலி ஃபிஷ்ஷுக்கு கரெக்டாக ஃபீட் பண்ணல டேங்கில் கம்மியான ஸ்பேஸ் இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அந்த மீனை வந்து ரொம்ப நே அதாவது நேச்சுரலாகவே வந்து அக்ரெசிவாக மாற்றுச்சு அப்படின்ற பட்சத்தில் மாலிஃபிஷ் வந்து கோல்டு ஃபிஷ்ஷை கடிக்கலாம் ஸோ நீங்கள் இது வந்து எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா மாலிஃபிஷ் வந்து இருபத்தி நாலு நேரமும் வந்து கோல்டு ஃபிஷ்ஷை வரக்கிட்டே இருக்காது எப்போயாவது ஒரு சில நேரம் வரட்டும் ஒரு சில நேரம் கிடைக்கும் இந்த நீங்கள் கோல்டு ஃபிஷ்ஷோட உடம்புல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதோடைய உடம்புல இருக்கக்கூடிய செதில் அப்படின்றது வந்து ஒன்று ரெண்டு இல்லாமல் இருக்கும் அப்படி இல்லாமல் இருக்கிறப்ப நீங்கள் நோட் பண்ணணும் இப்போ இந்த இன்றைக்கி வந்து ஒரே ஒரு செதில் மட்டும் இல்லை ரெண்டு நாள் வச்சு பார்க்குறப்ப அந்த செதில் இருக்க வேண்டிய இடத்துல அந்த செதில் வளர்ந்துருக்கா இல்லை அப்படின்னா வேறு ஏதாச்சும் செதில் பிஞ்சு வந்திருக்கா அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களையும் தெரிஞ்சிடும் உங்களோடய மாலிஃபிஷ் அப்படின்ற அந்த மீன் வந்து கோல்டு ஃபிஷ்ஷை கடிக்குது அப்படின்றத நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம் இப்போ மாலிலே வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது அது எந்த மாலிவிலாம் கடிக்கும்னு கேட்டிங்க அப்படின்னா யூஸ்வலாக வந்து எல்லா மாலி வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் அதில் மேல் மாலிஃபிஷ் வந்து கொஞ்சம் அக்ரஸிவாக நேச்சர் கொண்ட ஒரு மீனாக இருக்கும் ஃபீமேல் வந்து அக்ரெசிவ் நேச்சர் அப்படின்றது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மாலியில் ஃபீமேல் போட்டு நீங்கள் கோல்டு ஃபிஷ் போடுறது வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன் சரி ஓகே ப்ரோ இப்போ இந்த ரெண்டு மீனையும் வந்து நீங்கள் ஒரே டேங்க்கிட்ட வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறீங்கல்ல அதை வந்து நான் எப்படி வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ரொம்பவே சிம்பிள் தான் உங்களுடைய கோல்டு ஃபிஷ்ஷையும் மாலி ஃபிஷ்ஷையும் டேங்கில் ஃபஸ்ட்டு போட்டுருங்க போட்டுட்டு மீனை வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு வந்து வாட்ச் பண்ணிட்டே இருங்க அந்த மீன் வந்து ஒரு மீன் ஒரு மீன் வரட்டுதா கடிக்குதா அப்படின்றதெல்லாம் நோட் பண்ணிகிட்டே இருங்க நீ நோட் பண்ணுறப்பே உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடச்சிடும் சரி இந்த மீன் வந்து விரட்டது இந்த மீன் வந்து விரட்டலை அப்படின்றத நீங்கள் வந்து கெஸ்ட் பண்ணிவிடலாம் அதே மாதிரி ஒரு பத்து நிமிஷம் வாட்ச் பண்ணிட்டு அடுத்த ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வந்து ஃப்ரீயாக விட்டுருங்க அந்த டேங்க்கில் வந்து மீன் கொஞ்சம் செட்டில் ஆகட்டும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா திருப்பி மஞ்சள் வாட்ச் பண்ணுங்கள் ஒரு ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் வாட்ச் பண்ணுறப்ப ஆகும் அப்படின்னா மீனுடைய நேச்சர் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அதாவது மாலி ஃபிஷ் வந்து கோல்டு ஃபிஷ் கடிக்கிறனால மட்டும் இந்த மீனோட சேர்த்து போடக்கூடாதுன்னு நான் சொல்லலை இந்த ரெண்டு மீனுக்குமே வாட்டர் டெம்பரேச்சர் அப்படின்றது வந்து வேறு வேறு கோல்டு ஃபிஷ் வந்து யூஸ்வலாக கோல்டான வாட்டரில் வந்து இருக்கும் மாலி ஃபிஷ் வந்து கொஞ்சம் வெதுப்பான தண்ணியில் இருக்கக்கூடிய ஒரு மீன் சரி இந்த ரெண்டு மீனுக்கு வந்து ஒரே வாட்டர் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணலாமான்னு கேட்டிங்க அப்படின்னா மெயின்டைன் பண்ணலாம் ஆனால் கோல்டு வாட்டர் ஃபிஷஸ்க்கு வந்து ரொம்ப ஹீட்டான டெம்பரேச்சர் போகிறது வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க யாருமே சஜெஸ்ட் பண்ண மாட்டாங்க மாலி ஃபிஷ்க்கு வந்து டெம்ப்ரேச்சர் அதாவது தண்ணியில் வந்து டெம்ப்ரேச்சர் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நிறைய நோய்கள் வரதுக்கான சான்சஸும் உண்டு ரெண்டு மீனுமே வந்து ஐடியெலாம் நீங்கள் வந்து ஒரு டேங்கில் எந்த ஹீட்ருந்து ஆட் பண்ணாமல் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஆட் பண்ணி வச்சுக்கிறது நல்ல விஷயம் தான் ஸோ நீங்கள் ரெண்டு மீனையும் போட்டு வைக்கிறதுல அது வந்து சேசிங் அதாவது அந்த மீன் ஒன்று ஒன்று கடிச்சிக்கிறது அப்படின்றத விட அந்த மீனுக்கு வாட்டர் அந்த டெம்பரேச்சர் வந்து கரெக்டாக செட் ஆகுதா அப்படின்றதையும் நோட் பண்ணிக்கணும் சரி ஓகே ப்ரோ இப்போ என்னோடய மாலிஃபிஷ் வந்து என் கோல்டு ஃபிஷ் எப்படி கடிக்கும் தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஏற்கனவே சொன்னது தான் உங்கள் கோல்டு ஃபிஷ்ஷோடைய உங்கள் கோல்டு ஃபிஷோடைய உடம்புல பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க செது செதிலாக இருக்கும் அது ஒன்று ரெண்டு மிஸ் ஆகுதா அப்படின்றத வந்து நோட் இருங்க இல்லை மீன் வந்து இர்ரகுலர் ஸ்விம் பண்ணுது அப்படின்னாலும் மேபி ஏதாச்சும் ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் ஸோ எல்லாத்தையும் வச்சு நீங்கள் வந்து கோல்டு ஃபிஷ்ஷையும் மாடிஃபிஷ்ஷையும் வந்து ஒன்றா வளர்க்கலாமா கூடாதா இல்லை வேறு ஏதாவது பேரோட சேர்த்து போட்டு வளர்க்கலாமா அப்படின்றத நீங்கள் ஈஸியாக கெஸ்ட் பண்ணிவிட முடியும் இப்போ ஒரு மீன் வந்து இந்த மீன் கடிக்குது அப்படின்னா கண்டிப்பாக தனியாக போட்டுருங்க திருப்பி போட்டு போட்டு வந்து செக் பண்ணி பார்க்காதீங்க கோல்டு ஃபிஷ் வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஸ்ட்ரெஸ் தாங்க முடியாமல் இறக்க சான்சஸ் இருக்குது ஃபஸ்ட் டைம் போடுறப்பே கடிக்குது அப்படின்னா தனியாக எடுத்துருங்க இல்லை வேணால் கொஞ்சம் டைம் வேணால் கொடுத்து பாருங்க ரெண்டாம் வந்து செட் ஆகுதா அப்படின்னு சொல்லி இடத்த கொடுத்து பாருங்கள் அப்படி கொடுத்து பார்க்கக்கூடிய பட்சத்தில் மேபி செட் ஆகலாம் அந்த மாதிரியும் சான்சஸ் இருக்குது ஆனால் நான் வந்து ஒரே மாதிரி டேங்க் நான் வச்சு வளர்த்துருக்கேன்னா அதாவது கோல்டு ஃபிஷ்ஷையும் மாலிஃபிஷும் ஒரே டேங்க்கில் வளர்த்துருக்கேன்னு கேட்டிங்க அப்படின்னா நான் வளர்த்துருக்கேன் என்னுடைய மாலி ஃபிஷ்ஷும் இல்லை கோல்டு ஃபிஷ்ஷையும் வந்து ஒரே டேங்கில் வளர்த்ததுல எனக்கு பிரச்சனை அப்படின்றது வந்து பெருசாக இல்லை மாலி ஃபிஷ் குட்டி போட்டுச்சு அப்படின்னா கோல்டு ஃபிஷ் அவ்வளோத்தையுமே ஒன்று உடம்ப சாப்பிட்டோம் ஸோ அது அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதை பார்த்துக்கோங்க மாலி ஃபிஷ்ஷு வந்து நீங்கள் தனியாக போட்டு வளர்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு குட்டியோ ரெண்டு குட்டியோ கூட உங்களால் வந்து காப்பாற்றிட முடியும் அதாவது ரொம்ப கம்மியான லெவலில் சொல்கிறேன் ஃபிஷ்வெலாம் வந்து ஒரு மாலி குட்டி போடுது அப்படின்னா இருபதுலேருந்து முப்பது குட்டி வரைக்கும் அசல எடுக்கலாம் ஆனால் அது கோல்டு ஃபிஷோட சேர்த்து போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்று கூட வந்து மிஞ்சாது அப்படின்றது வந்து ஒரு யதார்த்தமான உண்மை அது அனுபவப்பட்டுவும் இருக்கேன் ஸோ எப்போமே கோல்டு ஃபிஷ்ஷோட ஒரு குட்டி போடக்கூடிய இன்னொரு மீன் சேர்த்து போடவே போடாதீங்க முக்கியமாக மாளி கப்பி இந்த மாதிரியான ஃபிஷ்ஷஸ் வந்து சேர்த்து போடவே போடாதீங்க அப்படி போடக்கூடிய பட்சத்தில் வந்து குட்டி போடும் அந்த மாடியை மட்டும் கூட தனியாக எடுத்து நீங்கள் வச்சிடலாம் அது கூட வந்து ஒரு வகையில் தான் இருக்கும் ஓகே இந்த வீடியோ அவ்வளோதான் இப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்கள் இதே முன்னோடி வீடியோலேயே மீட் பண்ணுறேன் பாய்